ஒரே ஃபுட்டு ஓவர் நைட்டில் க்ரஷ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பிரியாணி தான். மக்கள் எல்லாருமே அது மேலே ஒரு கிரேசினா கிரேசி, அப்படி ஒரு கிரேசி. நம்மளே இந்த பிரியாணியை மறந்துட்டு உட்காந்துருந்தாலும் இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த பிரியாணி அந்த பிரியாணி ஓவர் நைட் பிரியாணி 24 hours பிரியாணின்னு சொல்லி அதே வீடியோவே ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்துலேயும் போட்டு நம்ம மேலே ஒரு ஹைப்பை வந்து கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மேலே நம்மளுக்கு கொஞ்சம் ஓவராகவே ஹைப்பை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலே ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தியான ஃபுட்லாம் இருக்குது, அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லதும் கூட. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஈவன் வீட்டில் சுடுற தோசை சட்னி கூட டேஸ்ட்டு தான், நம்ம அதை ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்னா. ஆனால் இந்த பசங்க இருக்காங்களே இந்த பிரியாணி பின்னாடி சுற்றுறதையே வேலையாக வச்சுட்டு திரியிறாங்க. எப்போ தான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு புத்தி வருமோ இப்படி சொல்லிவிட்டு நானே போய் சண்டே போய் பிரியாணி தான் சாப்பிட்றேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வீட்டுக்கு கொடுக்குற ஃபுட்டுக்கு நம்ம கொடுக்கணும் தான் என்னோடய ஆசை. நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.